கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண நிதியாக தமிழக அரசால் தலா 2000 ரூபாய் ரேஷன் கடைகளின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. புதிய கார்டுகளுக்கும் கொரோனா நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குஜிலியம்பாறையில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் உள்ள வட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் என்பவர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு வருபவர்களிடம் கொடிநாள் நிதி என கட்டாய கமிஷனாக 500 ரூபாய் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டு வழங்கியதாக கூறப்படுகிறது. என்னதுமா 500 என்னது வாங்குறீங்க? இப்பதான் ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு போனாங்க. 500 என்னத்துக்கு வாங்குறீங்க? ஒவ்வொரு அட்டைக்கும் 500 எத்தனை பேருக்கு அட்டை வந்திருக்கு? அரசாங்கத்தில் இருந்து வாங்க சொல்லியிருக்காங்களா? ரசீது கொடுங்க, 500 ரசீது கொடுங்க. என்ன குஜிலியம்பாறை தாலுகா ஆஃபீஸில் என்ன புதுசாக ஆரம்பிச்சுட்றீங்களா? இல்லைங்க, என்ன ஆரம்பிச்சுருக்கீங்க? குஜிலியம்பாறை தாலுகா ஆஃபீஸில் இது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்களா? இதையடுத்து வட்ட வழங்கல் அலுவலரை நேரடியாக சந்தித்த கம்யூனிஸ்ட் பிரமுகர் ஒருவர் பொதுமக்களிடம் எப்படி கார்டுக்கு 500 ரூபாய் வாங்க முடியும், உங்களுக்கு சம்பளம் போடவில்லை என்றால் என்னிடம் கூறுங்கள், நான் மாவட்ட ஆட்சியரிடம் பேசுகிறேன் என கூறி தட்டி கேட்டார். விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், கட்டாயம் இல்லை என்று அந்த அதிகாரி சமாளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். 500 வாங்கியிருக்காங்க, இப்பதாங்க சொல்லிட்டு போறாங்க. அடுத்து இந்த இப்ப தம்பிட்டையும் 500 வாங்கியிருக்கு. ஒவ்வொருத்தையும் 500 வாங்கினா எப்படி சரியா இருக்கா? என்ன என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க யாருங்க? டிஎஸ் வாங்குறீங்க. அப்புறம் டிஎஸ்ஓனா கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் செலவு இருக்குன்னா என்ன அட்டையை வச்சுக்கிட்டு 500 விற்கிறீங்களா? ஏன்னா நீங்க வாங்காதீங்க, குடுக்கறவங்கள்ட்ட எதுங்க வாங்குறீங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? இல்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல யாருக்கா சம்பளம் வரலன்னா என்ன சொல்லுங்க. இது தொடர்பாக வீடியோவை அந்த கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நிலையில் புதிய கார்டுக்கு 500 ரூபாய் வசூல் வேட்டை நடத்திய குஜிலியம்பாறை வட்ட வழங்கல் அலுவலர் சரவணனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். உங்களுக்கு சம்பளம் வரலன்னா சொல்லுங்க.